அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை என்று பார்க்கிறோம் அவர் தமக்கு தான் வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அத்தனை பேர்களும் யாரோட பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் எந்த மனுஷனுக்கும் அந்த உலகத்தின் மீது அதிகாரம் இல்லை அவரை உலகத்திற்கு வந்தது அவராகவே முன்வந்து மனம் உகந்து தான் இந்த இதை தேர்ந்தெடுத்தார் இந்த ஒரு வியத்தகு முறையில் அவர் காண்பித்த ஒரு கிருபியின் செயல் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று இந்த உலகத்தில் இருந்தவர் இந்த உலகத்தை படைத்தவர் ஆவார் இந்த உலகத்திலே நிறைந்திருக்கிறார் ஒரு குழந்தையாக ஒரு இளைஞராக ஒரு மனிதராக ஒரு சரீரத்துக்குள் தம்மை அடக்கி கொண்டார் தேவ தத்துவத்தினோட நிறைவு அந்த சரீரத்தில் வாசமாக இருந்தது ஆனால் உலகமும் அவரை அறியவில்லை இதுதான் ஒரு பொறுத்து கொள்ள முடியாத ஒரு அறியாமையாகும் படைப்புகளை படைத்தவரை வந்து நாம் அறிந்திருக்க வேண்டும் பாவிகள் அவருடைய பாவமற்ற தன்மையை கண்டு வியந்திருக்க வேண்டும் அவருடைய சொற்களாலும் செயல்களாலும் அவர் மனிதரை காட்டிலும் மேலானவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும் அவர் வந்து தமக்கு சொந்தமானதினாலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம் யூதர்கள் அவரை ஏற்க மறுத்தனர் மேசியாவிற்கு உரிய அனைத்து தகுதிகளும் அவர் நிறைவாக கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் எனினும் அவர்களை ஆளும்படியாக அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது யூதர்களுக்கும் புறவினத்தவர்களுக்கும் ஒரே விதமாக இவ்வழைப்பு விடுவிக்கப்பட்டிருக்கு அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஒரே நிபந்தனை இது ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் தகுதியற்றவர்களுக்கு கிடைத்த மேன்மை எத்தனை பெரியது பிரியமானவர்களே அன்பும் கிருபையும் நிறைந்த இந்த அற்புத செயலாளர் கலகக்காரர்களாகிய பாவிகள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகின்றனர் அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இதை காட்டிலும் எளிமையானது வேறு ஒன்றுமே இல்லை விசுவாசம் என்னும் இந்த செயலினபடி இயேசு கிறிஸ்துவை கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்வதால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு கிருபை இங்கே ஒரு ஒரு சோக செய்தியும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இருக்குது முதலாவது ஒரு சோக செய்தி உலகமோ அவரை அறியவில்லை அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு என்ன ஒரு சந்தோஷமான செய்தின்னா அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களை எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் நீங்களும் இதுவரை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்று அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆம்